ரகசிய ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை அளிக்க திராவிடத்தின் சதி, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது தத்துவார்த்த ரீதியாக இருக்குது. அதை ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று, தமிழர்களோட வரலாறு சார்ந்த ஒரு படிப்பினையை பெற்ற ஒரு இளைஞன், நம்ம தமிழனாக வாழணும், தமிழனாக நிமிர்ந்து இந்த தமிழர் நாட்டில் நம்ம சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரிவு. இன்னொன்று, சீமான் அவர்களுடைய தத்துவம். அதாவது இந்த சீமான் வந்து மண்ணுக்காகவோ பேசுகிறாரு, ஆடுக்காக பேசுகிறாரு, கோழிக்காக பேசுகிறாரு, பறவைக்காக பேசுகிறாரு, மண்புழுக்காக பேசுகிறாரு, இயற்கை வளங்களுக்காக பேசுகிறாரு அப்படின்ட்டு அந்த சீமான் வைக்கிற சூழியல் சார்ந்த தத்துவங்களை படித்துக்கொண்டு உள்ளே வரக்கூடிய இளைஞர்கள். இப்படி ரெண்டு வகையாக இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வர்றாங்க. இதில் நிறைய இளைஞர்கள் உள்ளே வர்றது தமிழர்களோட வரலாற்றை படித்து தமிழர்ங்கிறவனோட வரலாறு எவ்வளோ நீண்ட நெடியது அப்படிங்கிறத உணர்ந்து தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வர்றாங்க. இப்படி வரும்பொழுது அவன் தத்துவார்த்த ரீதியாக அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிக்கிறான். அப்படிங்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியை விட்டு அவன் என்றைக்குமே வெளியே போகிறது இல்லை. இந்த ஒரு விஷயத்தை தான் திமுக போன்ற திராவிட கட்சிகள் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அதை உடைச்சிட்டா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை நம்ம தடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது தமிழரோட வரலாற்றை முடக்கிறதுக்கு அவங்க நினைக்கிற ரெண்டு விஷயம், தமிழர்கள் பெரிதாக நினைக்கக்கூடிய இரண்டு ஆளுமைகள் அப்படின்னு பார்த்தா ராஜராஜ சோழனும் மேதகு பிரபாகரன் அவர்களும். ஸோ முதல்ல அரக்கர் கூட்டம், டிஎம்கேயோட ஐடி விங், திராவிடம் 2.0 இப்படின்னு சேர்ந்து தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களோட இமேஜை உடைக்க பார்த்தாங்க. அதுக்கு நிறைய கட்டுக்கதைகளை அள்ளி வீசினாங்க. அதாவது பிரபாகரன் அவர்களை தீவிரவாதின்னு சொல்கிறதும், அவரால் தான் ஈழம் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்கிறதும் அப்படின்ட்டு நிறைய இந்த இளைஞர்கள் மத்தியில் மேதகு அவர்களை பற்றி பல புரளியை அடிச்சு விட்டாங்க. அது நிறைய இளைஞர்கள் நம்பவும் செஞ்சாங்க. திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்கிறவங்க நம்ப செஞ்சாங்க. ஆனால் தமிழ் தேசியத்தில் பட்சோடு இருக்கிறவங்களும் வரலாறு தெரிந்தவங்களும் அதை மறுதளித்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து இப்போ அவங்க எடுத்திருக்கிறது யூடியூப் ரூட்டர்ஸ் போன்ற ஆட்கள் மூலமாக ராஜராஜ சோழனே ஒரு தெலுங்கர் தான் அப்படின்ட்டு புது புது புரளிகளையும் புது புது பொய்களையும் புணர்ந்து உள்ளே கொண்டு வராங்க. அதாவது 500 வருடங்களுக்கு முன்னர் வந்த மலையாளத்தை கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ராஜராஜ சோழன் பாட்டி மலையாளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதையெல்லாம் கொண்டு பொய் பித்தலாட்டத்தை உள்ள சேர்த்து யூடியூப் ரூட்டர்ஸ் போன்றவர்கள் இளைஞர்கள் மனசில் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை விதைக்கிறாங்க. அப்படி விதைச்சு பிரபாகரனோட இமேஜையும் உடச்சி ராஜராஜ சோழனோட இமேஜையும் உடைச்சிட்டா இங்கே தமிழனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்காது. அப்படி வரலாறு இல்லாமல் போகும்பொழுது தமிழன் தான் தமிழன் அப்படிங்கிற ஒரு இன உணர்ச்சி அவனுக்குள்ளே வர விடாமல் தடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணம். ஆனால் இந்த சூழ்ச்சிகளெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இரண்டு வகையாக தங்களோட செயல்பாடுகளை தொடர வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று, சீமானோட தத்துவங்கள். அதாவது சூழியல் ரீதியாக சீமான் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மரங்களுக்கும் ஆறுகளுக்கும் மலைகளுக்கும் சீமான் பேசுகிற தத்துவங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிற அதே வேளையில் தமிழனோட வரலாற்றுகளையும் நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. முக்கியமாக ராஜராஜ சோழனோட வரலாறு, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வரலாறையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. அந்த மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வரலாறை கொண்டு சேர்க்கறதுல மேதகு திரைப்படம் ஒரு பெரிய ஒரு பங்காற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி தமிழ் தேசியர்கள் முடிந்த அளவு வரலாற்றை மீட்டெடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது மூலமாக தான் நாம் தமிழர் துளிர் விட்டு பெரிய ஆலமரமாக வந்து இந்த தமிழர் நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு வலுவான கட்சியாக ஆக முடியும். வரலாற்றை அறிந்து கொள்ளாதவர்களால் வரலாறு படைக்க முடியாது அப்படின்ட்டு மேதகு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை இப்போ உள்ள தமிழ் இளைஞர்களுக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு விஷயம். நாளைக்கு தமிழர் நாட்டில் தமிழர்கள் வரலாறு படைக்கணும் அப்படின்னா அவங்களோட வரலாற்றை அவங்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான முயற்சிகளில் நாம் தமிழர் கட்சி ஈடுபடணும். நன்றி, வணக்கம்.